ஹாய், வெல்கம் டு ஈஸ்வரி கிச்சன். வாங்க, இன்றைக்கி நான் சிங்கப்பூர் மீனை திருப்பி ஃப்ரீ ஃப்ரை பண்ண போகிறேன். பூண்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க, நல்லா இடிச்சுக்கோங்க. கொஞ்சம் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு அதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. ஏன்னா சிங்கப்பூர் மீன் அவசரமாக வாங்கி சாப்பிட அது டக்குன்னு தொண்டையில் உள்ளுக்கு போவே மாட்டுது. அப்படியே வெற வெறையாக இருக்கா, நம்மளால் சோலோ பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஸோ இந்த இடித்த வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கோங்க. வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு கூட நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இந்த சிங்கப்பூர் மீனை திருப்பி ரீஃப்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம நெத்திலி கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் போரிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி போட்டுக்கோங்க. பேசா ரொம்ப போரிங்காகவும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு இயற்கை காட்சி உங்களுக்கு காமிச்சேன். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ முட்டை 3 எக் அதுலேயே உடச்சி விட்டுருங்க. ஷோ பண்ணிக்கோங்க முட்டை நல்லா இருக்குன்னு. ஸ்பாயில் முட்டையாக இருந்தால் நம்ம மீன் வீணாக போயிடும். ஸோ இப்போ நல்லா அதையும் கிளறிக்கோங்க. உரப்பாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் கூட கொஞ்சம் சாந்து போட்டுருக்கலாம். இப்போ உப்பை சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பிரட்டினால நான் கொஞ்சம் தான் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சம் ஆயிஸ்டர் சாஸ் சேர்த்துக்கோங்க. ஓகே, இது வந்து சிங்கப்பூர் மீஹோனை. ஸோ இந்த சிங்கப்பூர் மீஹோனை என்னால் முழுங்கவே முடியல. ஸோ அதனால் நான் திருப்பியும் இந்த மாதிரி ரீஃப்ரை பண்ணி என் சன்னுக்கும் கொடுக்குறேன் பிரேக்ஃபாஸ்ட். கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் கவர் போட்டு மூடி வச்சிருவோம். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இருந்து திறந்து பாருங்க. இப்போ கொஞ்சம் திருப்பி விடுவோம். இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் முக்கா வெந்துருச்சு இல்லையா. ஸோ அதனால் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஸோ இதை கொஞ்சம் நம்ம அழகுபடுத்தலாம். கொஞ்சம் பச்சை மிளகா ஓ கொரியண்டர் லீஃப் இருந்தால் போட்டுக்கோங்க. இவ்வளவு தாங்க சிங்கப்பூர் மீன்.